ஒரு துறவியும் அவருடைய சீடர்களும் காட்டு வழியில் நடந்து போயிட்டு இருந்தாங்களாம். இப்பெல்லாம் ஊருக்கு நடுவில் அங்கங்கே காடு இருக்கு, ஆனா அப்பெல்லாம் காட்டுக்கு நடுவில் தான் எங்கேயாவது ஊர் இருக்கும். அப்படி அவங்க சில ஊர்களை பார்த்தாங்களாம். முதல் ஊர் வந்து நல்ல செல்வ செழிப்போட இருந்ததாம். பிரமாதமான மாளிகைகள், அங்க வந்து தங்கம் வெள்ளி வைடூரியம் எல்லாம் போட்டு அலங்கரிச்சிருந்தாங்களாம். அங்கங்க பசுக்கள் ஆடுகள் கோழிகள் எல்லாம் தெரிஞ்சிட்டு இருந்ததாம். வயல்லாம் நல்லா செழிப்பா இருந்ததாம். மக்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா நல்ல உடை உடுத்திக்கிட்டு கொண்டாட்டமும் ஆடி பாடிக்கிட்டு இருந்தாங்களாம். சரி, அந்த ஊரை விட்டு தாண்டி அடுத்த ஊருக்கு போனாங்களாம். அவங்க கொஞ்ச தூரம் தள்ளி இருக்கிற இன்னொரு ஊர். இந்த ஊரும் முதல் ஊர் போலவேதான் இருந்ததாம். அளவுல அந்த ஊரு 10 கிலோமீட்டர் பரப்புன்னு இந்த ஊரும் 10 சதுர கிலோமீட்டர் பரப்பு, ரெண்டும் ஒரே அளவுதான். ஆனா அந்த ஊர்ல பார்த்த காட்சிகள் எல்லாம் முதல் ஊருக்கு எதிரா இருந்ததாம். அதாவது அந்த ஊர்ல எல்லாம் நல்ல செல்வ செழிப்பான வீடுகள் வயல்கள்லாம் இருந்தது இல்ல. இங்க வந்து வீடுகள்லாம் ரொம்ப பழசா, ஒன்றும் பெரிய செல்வமே இல்லாம, வயல்கள் எல்லாம் சரியா விளைச்சல் இல்லாம இருந்ததாம். மக்கள் எல்லாம் வந்து கோபமா எல்லாரு மேலயும் எரிஞ்சு எரிஞ்சு விழுந்துட்டு இருந்தாங்களாம். திருடர்கள் எல்லாம் இருந்தாங்களாம். நீங்க அந்த பக்கம் தாண்டி போய் ஏதாவது கொஞ்சம் தண்ணி கொடுங்க அப்படி இப்படின்னு கேட்டா முறைச்சாங்களாம். ஆனா முதல் ஊர்ல எல்லாரும் கேட்ட உதவிகளை எல்லாம் செஞ்சாங்களாம். இப்படி பக்கத்துல இருக்கிற ரெண்டு ஊர் நடுவுல கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் காடு நடக்கிற காடு, அவ்வளவுதான், இவ்வளவுதான் தூரம். இதுக்குள்ள இந்த ஊருக்கு இந்த ஊருக்கு இவ்வளவு பெரிய வித்தியாசமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிஷ்யர்களுக்கு எல்லாம் ஒரே ஆச்சரியமா அவங்க குரு கிட்ட கேட்டாங்களாம், பக்கத்துல இருக்கிற இந்த ரெண்டு ஊரும் குணத்துல நேர் எதிரா இருக்கே, இது எதனால அப்படின்னு சொல்லிட்டு தங்களோட வாத்தியார்கிட்ட கேட்டாங்க. அவர் சொன்னாராம், நீங்களே ஊருக்குள்ள போய் பாருங்க, கண்டுபிடிச்சிடுவீங்க அப்படின்னாராம். உடனே அவங்க எல்லாரும் அந்த ஊருக்குள்ள போனாங்களாம். ஊருக்குள்ள போய் என்ன நடக்குது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்களாம். பார்த்துட்டு திரும்பி வந்து குருநாதர் கிட்ட வந்தாங்களாம். என்ன புரிஞ்சுதா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கேட்டாராம் குருநாதர். புரிஞ்சுதுங்க அப்படின்னாராம். என்ன புரிஞ்சுது அப்படின்னு கேட்டாராம். அப்ப அவங்க அவருக்கு இந்த திருக்குறளை சொன்னாங்களாம். இலர் பலர் ஆகிய காரணம் நோற்பார் சிலர் பலர் நோவாதவர். இலர் அப்படின்னா இல்லாதவங்க, இலர் பலர், பலர்னா நிறைய பேர், இல்லாதவங்க நிறைய பேரு ஆகிய காரணம். இந்த ஊர்ல ஏன் இந்த ஊர்ல இல்லாதவங்க அப்படின்னா காசு இல்லாதவங்க, ஒரு வேலையை செய்யறதுக்கான திறமை இல்லாதவங்க, சக்தி உடம்புல ஆற்றல் இல்லாதவங்க, இவங்க எல்லாம் தான் நிறைய பேர் இருக்காங்க. இலர் பலர் ஆகிய காரணம் அது ஏன்னு கேட்டா, நோற்பார் சிலர் பலர் நோவாதவர். நோற்றல் நோற்பார் அப்படின்னா தவம் செய்யறவங்கன்னு அர்த்தம். தவம் செய்யறவங்க சில பேரு, நோவாதவர் தவம் செய்யாதவங்க பல பேரு. அதாவது இந்த ஊர்ல தவம் செய்யறவங்க ரொம்ப குறைச்சல், அதனால இந்த ஊர்ல செல்வம் வரல, ஆற்றல் வரல, திறமை வளரல, எதுவுமே வளரல. தவம் செய்யறவங்க குறைவாகவும் தவம் செய்யாம இருக்கிறவங்க அதிகமாகவும் இருக்கிறதுனால இந்த ஊர் கெட்டு போயிருக்கு. ஆனா பக்கத்து ஊரை நம்ம போய் பார்க்கல, ஆனா திருவள்ளுவர் அதை சொல்லல, அதை வந்து அந்த இதை வந்து நம்ம ஊகிச்சுக்கணும். பக்கத்து ஊர்ல தவம் செய்யறவங்க நிறைய பேரும் தவம் செய்யாதவங்க குறைவான பேரும் இருப்பாங்களா இருக்கும். அதனாலதான் இந்த ஊர் நல்லா இருக்கு. இங்க தவம் அப்படிங்கறது வந்து காட்டுல போய் உட்காந்துக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு தவம் செய்யறது அந்த மாதிரி நம்ம நினைச்சுக்க வேண்டியது இது இல்ல. பொதுவாவே நம்மளுடைய கலாச்சாரத்துல தவம் செய்யறவங்க நிறைய பேர் தவம் செஞ்சாங்க அப்படின்னா அவங்களால அந்த ஊர் நல்லா இருக்கும். தவம் எல்லாம் நல்லா நடந்ததுன்னா மழை நல்லா பெய்யும், விளைச்சல் நல்லா இருக்கும், நிறைய பணம் வரும், மக்கள் சந்தோஷமா இருப்பாங்க, எந்த சண்டையும் இல்லாம இருப்பாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை நம்ம இதுல உண்டு. ஆனா நாம அதை இன்னும் கொஞ்சம் நீட்டி புரிஞ்சுக்கலாம். தவம் அப்படிங்கறது ஒரு வேலை, நம்மளுடைய வேலையை நாம ஒழுங்கா சிறப்பா செய்யறதே ஒரு விதமான தவம் தான். எல்லாராலையும் காட்டுல போய் உட்காந்து தவம் செய்ய முடியாது. ஆனா அதே சமயம் இப்ப உன்னோட வேலை படிக்கிறதுனா நீ அதை நல்லா செய்யலாம், என்னோட வேலை கதை எழுதுறது அப்படின்னா நான் அதை நல்லா செய்யலாம், இவளோட வேலை டான்ஸ் ஆடுறது அப்படின்னா அவ இதை நல்லா செய்யலாம். இப்படி தன்னுடைய வேலை எதுவோ அதை தவம் போல நினைச்சு சிறப்பா செய்யறவங்க ஒரு ஊர்ல நிறைய பேர் இருந்தாங்கன்னா அந்த ஊர்ல எல்லா செல்வமும் தானா வரும். ஒரு சில பேர் அந்த தவம் செய்யாம சும்மா உட்காந்துருப்பாங்க, பிரச்சனை இல்லை, அவங்களை திருத்திடலாம். அல்லது அவங்களால அந்த ஊர்ல பெரிய கெடுதல் ஏற்படுத்த முடியாம இருக்கும். எந்த ஊர்லயுமே கேட்டவங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அப்படி இல்லாம நிறைய பேர் சும்மா வெட்டியா உட்காந்துக்கிட்டு சில பேர் மட்டும் தவம் மாதிரி கஷ்டப்பட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா அப்போ அந்த ஊரை வந்து நம்மளால பெருசா காப்பாற்ற முடியாது. இப்போ ஒரு ஸ்கூலையே எடுத்துக்கோங்க, அந்த ஸ்கூல்ல நிறைய பிள்ளைங்க நல்லா படிக்கிறாங்க, கொஞ்சம் பேர் சரியா படிக்கல அப்படின்னா நல்லா படிக்கிற பிள்ளைங்க படிக்காத பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்கள சரி பண்ணிடுவாங்க. அதே நிறைய பேர் படிக்காமையும் கொஞ்சம் பேர் படிக்கிறவங்களாவும் இருந்தா இந்த படிக்காம இருக்கிறவங்க படிக்கிறவங்களையும் கெடுத்துருவாங்க. அப்படிதான் நடக்கும். அந்த ஸ்கூல்ல ஒட்டுமொத்த அறிவு குறைஞ்சுதான் இருக்கும். அது போல திருவள்ளுவர் என்ன சொல்றாரு, தவம் செய்யறவங்க குறைவாகவும் தவம் செய்யாதவங்க நிறைய பேராகவும் இருந்தா அந்த ஊர்ல எந்த செல்வமும் எந்த வளமும் இருக்காது அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு. அதை மாத்தி நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, அப்படின்னா ரிவர்ஸும் உண்மைதானே, தவம் செய்யறவங்க நிறைய பேர் இருந்து தவம் செய்யாதவங்க கம்மியா இருந்தா அந்த ஊர்ல எல்லா வளமும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஊரை மாத்திரமோ இல்லையோ நம்மள மாத்திக்கலாம். நம்ம
தனிப்பட்ட முறையில நம்மளுடைய வேலைகளை தவம் போல நினைச்சு சிறப்பா செஞ்சோம் அப்படின்னா நம்ம ஊர் நல்லா இருக்கும், நம்மளுடைய சமூகம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்கலாம். அவ்வளவுதான்.